படம் செம்மையாக இருக்கு. அன்பை மட்டுமே விதைப்போம் அதை தான் சொல்லியிருக்காங்க. படம் சூப்பர். எல்லாம் கேஸ்ட் மூவின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அது கேஸ்ட் மூவியே கிடையாது, எல்லாமே கேஸ்ட்டுக்கு அகேன்ஸ்டாக தான் மூவி எடுத்துகிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக குண்டு வச்சு ட்ராவல் பண்ணுறது என்னென்னா, ஆயுதங்களை நம்ம வந்து பயன்படுத்தக்கூடாது, நமக்காக அன்பை வந்து எல்லாருமே பரிமாறிக்கிட்டு ஒரு கான்செப்ட். இல்லை ஆக்சுவலாக வேர்ல்டு ஃபுல்லாக அது இப்போ குண்டுன்றது வந்து ஒரு கண்ட்ரியோட ப்ராப்ளம் கிடையாது, அது ஒட்டுமொத்த உலகத்தோட ப்ராப்ளம் தான். அது எல்லாருமே நம்ம வந்து ஆயுதங்கள் எடுக்கிறது போல் அன்பை நம்ம கையில் எடுக்கிறது தான் சொல்லியிருக்கேன். எல்லாம் செம்மையாக வெறிதனமாக பண்ணியிருக்கேன். ஜோனர் சிம்பிளாக எடுத்திருக்காங்க, ஆனால் இந்தமாரி ஸ்டோரி வந்து யாருமே கொடுக்கல. பட் சிம்பிளான ஸ்டோரி, பட் எஃபிஷியண்ட்டாக எடுத்திருக்காங்க. அப்போ தான் படமே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதோட சீரியஸ்னஸ் என்னன்னு சொல்லிட்டு அப்போ தான் தெரிய வருது. ஸோ ஒரு 20 இல்லை ஒரு 40 வருஷமாக வெடிக்காத குண்டு வந்து இப்போ திடீர்னு இப்போ வெடிக்குது அப்படின்ற போது அதோட சீரியஸ்னஸ் எல்லாருக்குமே புரியுது. குண்டுன்னு அவங்க படத்தில் என்ன சொல்ல வராங்கன்னா, வெப்பன்ஸ் வாங்குறதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு பதில் எக்கனாமிக் பில்ட் பண்ணுறதுக்கு அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டு வெளிநாட்டிலேருந்து கொண்டு வாங்கன்னு தான் சொல்கிறாங்க. ஹீரோயின் சொல்ல முடியாது, ரித்விகா வந்து ஒரு கெஸ்ட் ரோல் மாதிரி பண்ணியிருக்கேன் இருக்கு. பட் ஆனால் இது இதுவும் இருக்கு 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 லவ் பண்ணுறாங்க, அது டிஃப்ரெண்ட் கம்யூனிட்டியில் லவ் பண்ணுறாங்க அவ்வளோதான். அதுதான் சர்வதேச அரசியல்னா அணு ஆயுதங்கள் எவ்வளோ மோசமானது, மக்களுக்கு தேவையா தேவையில்லைன்றது. தேவையில்லைன்னா ரொம்ப டீப்பாக பேசியிருக்காங்க. ஜாதி சாயல் இல்லை, ஜாதி எதிர்ப்பு தானே பேசுகிறாரு அவர். ஆமாம், சாதி ஆதிக்கம் இருக்குது இல்லை, இங்கே இருக்குது ஆதிக்கம் இருக்கும் போது எதிர்ப்பு இருக்க தானே வேணும். அதுதான் டைட்டிலே தெரியுது இல்லை, அணு ஆயுதத்தை பற்றி பேசுகிறாங்க. சர்வதேச அரசியல் உங்கள் உள்நாட்டு அரசியலும் அதில் இருக்குது, அதை வச்சு என்ன கொள்ளையடிக்கிறாங்கன்றது பேசியிருக்காங்க. அதான் அணு ஆயுதம் எவ்வளோ ஆபத்தானதுன்னு சொல்லி முடியாது. படம் ரொம்ப நல்ல படங்க, அது நல்ல படம், கண்டிப்பாக எல்லோரும் வந்து பார்க்கணும். இந்த சின்ன படத்தை வந்து ஊக்குவிக்கணும் அவ்வளோதான். பெரிய பெரிய படத்தில் ஊக்குவிக்கிறாங்க, பட் இந்த மாதிரி படத்துக்கு வந்து கண்டிப்பாக ஊக்குவிக்கணுங்க. தினேஷோட ஆக்டிங் பார்த்தீங்கன்னா எப்போவுமே அவர் நல்லா தான் பண்ணுறாரு, இந்த படத்தை நல்லா தான் பண்ணியிருக்காருங்க. குண்டுனா பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் இந்த போர் நடந்த குண்டுலாம் போது கடலில் போட்டுடுறாங்க. ஸோ அது இங்கே வருது. ஸோ அதனால வந்து என்னென்ன ஆபத்து இருக்குன்றத சொல்லியிருக்காங்க படத்தில். கண்டிப்பாக இருக்குங்க, உண்மையை தாங்க சொல்கிறாரு, அது இருக்கிறத சொல்கிறாரு அவர். ஜாதியான்னு சொல்லிட்டு சாயம் பூசலாங்க, இருக்கிற விஷயத்த சொல்கிறாரு, நடக்கிற விஷயத்தில் என்ன நடக்குதுன்ற சொல்கிறாரு. கண்டிப்பாக ஒரு முனிஷ்காந்தோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி, அவர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஓவரால் என்ன ரேட்டிங் கொடுப்பீங்க? 4.5 தருவாங்க. போரே அடிக்காது படம், கண்டிப்பாக பார்க்கலாம், எல்லாரும் பார்க்கலாம். வேறு என்ன சொல்கிறேன், அந்த படம் மியூசிக் நல்லா இருந்தது, ஸ்டன்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்தது. அதாவது உலக போரில் எப்படி நான் எடுத்துக்கிறாங்க அந்த மாதிரி வச்சு இந்த படம். இன்றைக்கி December 6 பாபர் மசூதி இடிப்பு தினம், கரெக்டான டைமில் வெடிச்சிருக்கு படம் வந்து, சூப்பராக எடுத்துருக்காங்க. ஆமாங்க, அதிகார வர்க்கத்தில் உள்ளவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறத கரெக்டாக எடுத்துருக்காங்க. படம் பாருங்கள், நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. சூப்பராக இருந்தாங்க, நல்லா இருந்தது, நடிச்சிருந்தாங்க. ஆனந்த் இது நல்லா இருந்தது, ரித்துயா நல்லா நடிச்சிருந்தாங்க. முனிஷ்காந்த் காமெடி படத்தில் சூப்பராக இருந்தது. சீரியஸான படம் குண்டுனாலே வெடிக்கிறது இந்த மாதிரி எப்படி காமெடி கொண்டு வந்தாங்க? இல்லை, இடையில கொஞ்சம் காமெடி, ஃபுல்லாக காமெடி இல்லை. இடையில அந்த அவங்க லாரியில் ஏற்கனவே லாரியில் ஒன்று படம் ஏற்கனவே ஒரு பார்த்துருப்பீங்க கைதி, அதுக்கப்புறம் அந்த படம் கண்டிப்பாக நல்லா அமைஞ்சிருக்கு. போர் அடிக்காமல் உட்காந்து பார்க்குற மாதிரி பார்க்குறது நல்லா இருக்குங்க படம். கிளைமேக்ஸில் என்ன சொல்லி முடிக்கிறாங்க? கிளைமேக்ஸில் வந்து ஒருத்தங்க வந்து பேசுவாங்க, இந்த இன்டர்வியூ கொடுப்பாங்க, அந்த இதுக்கு நல்லா இருந்தது. கிளைமேக்ஸ் சூப்பராக இருக்கும், பாருங்கள், சூப்பராக இருக்கும்.